ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நான் ஒன்றை இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புவது, எப்பொழுதெல்லாம் ஜெயலலிதா தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட விபத்துக்கள் எப்படிப்பட்ட பலிகள் நடந்திருக்கிறது என்பதற்கு தொடர்ந்து நாம் அவருடைய ஆட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக 1991 வரையில அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது 1992 கும்பகோணத்தில் நடைபெற்ற மகாமகம், அந்த மகாமகம் குளத்தில் ஏற்பட்ட கொடுமை, அதிலே 100 மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் உடன்பிறவா சகோதரியாக இருந்த சசிகலா அவர்களும் அந்த மகாமகம் கலத்துறைப்பை குளித்த காரணத்தால் அந்த குளிக்கிற காட்சியை பக்தர்கள் பரவசத்தோடு பார்க்க முயற்சித்த காரணத்தால் ஏற்பட்ட கொடுமை, 100 அங்கு பலியாகி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், 2004 சுனாமி என்கிற ஒரு பேரலை நம்முடைய தமிழகத்தை தாக்கியது. அப்பொழுது 1000 பலியாகி இருக்கிறார்கள். அதே போல அதை தொடர்ந்து 2011 கடலூர் மாவட்டத்திலே தானே புயல், கடலூர் மாவட்டமே தலைகளாக மாறி இன்றைக்கும் அந்த கொடுமையிலிருந்து விடுபட முடியாத நிலைகளை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து 2014 சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மௌலிவாக்கம், 61 ஒரு கட்டிடம் இடிந்து இந்த அரசினுடைய அலட்சியத்தால் இந்த அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடிய சிஎம்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய தவறு, அதை ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடிய முறைகேடுகள், அதன் காரணமாக அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து 61 பலியாகி இருக்கிறார்கள். அதற்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை முடிந்ததற்கு பிறகு கூட முறையாக இதுவரையில நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தலைவர் கலைஞரமணி உத்தரவோடு நானே நீதிமன்றத்திற்கு சென்று அதற்காக வழக்கு கொடுத்திருக்கிறேன். அது இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல இப்பொழுது 2015 இந்த ஆட்சிகளை செம்பரமாக்க வேலையை திறந்து விடுவதில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள், முதலமைச்சருடைய அனுமதி கிடைக்காத காரணத்தால் அதில் ஏற்பட்ட சுணக்கம், திடீரென்று ஒரே நேரத்தில் 35,000 கனஅடியை திறந்து விடக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்ட காரணத்தால் சென்னையில தாம்பரம் பகுதியில முடிச்சூர் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துன்பத்திற்கு தொல்லைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஏறக்குறைய 700 பலியாக இருக்கிறார்கள். இன்னமும் பலர் காணவில்லை. எங்கே எங்கே என்று உறவினர்களும் நண்பர்களும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆட்சியில ஏற்பட்டிருக்கிறது. நான் கேட்க விரும்புவது, இந்த வெள்ளத்தில் பலியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை இதுவரையில அரசாங்கம் ஆதாரத்தோடு புள்ளிவிவரத்தோடு எண்ணிக்கை எடுத்து சொல்லி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் தினம் தினம் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தவருடைய குடும்பத்திற்கு நிதி அளிக்கிறோம் என்று சொல்லி வெறும் செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறதே தவிர அது வழங்கப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கிறார் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறதே தவிர, ஆனால் இதுவரையில அரசோ அல்லது காவல்துறையோ இதுவரையில செம்பரமாக ஏறி திறந்த காரணத்தால் பலியாக இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய தெம்பு அந்த துப்பு அந்த திராணி இந்த ஆட்சிக்கு இல்லை என்பதை நான் இங்கே மிகுந்த வேதனையோடு இன்றைக்கு எப்படி ஆட்சி நடந்து கொண்டு
ஒரு கலெக்டர், ஒரு ஆட்சித் தலைவர் ஒரு பேட்டி தருகிறார். அம்மாவினுடைய ஆணைப்படி, அவருடைய ஆணைக்கு இணங்க தமிழகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வெறும் மழை மட்டுமல்ல, கனத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு கலெக்டர் பேட்டி தருகிறார். அதற்கடுத்து இன்னொரு கலெக்டர் என்ன பேட்டி தருகிறார்? அம்மா அவருடைய உத்தரவைக்கு ஏற்று நான் இன்று குடலேறியை பார்க்க வந்திருக்கிறேன் என்று ஒரு கலெக்டர் பேட்டி தருகிறார். இன்னும் சில அதிகாரிகள் என்ன பேட்டி தருகிறார்கள்? துப்புரவு பணியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அம்மா தான் காரணம், அம்மா தான் உத்தரவிட்டால் துப்புரவு பணிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னும் சில அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? பிளீச்சிங் பவுடரை அம்மாவுடைய ஆணையை ஏற்றுதான் நான் பிளீச்சிங் பவுடரை போட வந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அடிப்படை பிரச்சனையில் தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில உடனடியாக நிவாரண பணியில் ஈடுபடக்கூடிய நிலையில இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள், முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டாமா, ஆறுதல் சொல்ல வேண்டாமா, நிவாரண பணிகளை முடுக்கிவிட வேண்டாமா என்று தொடர்ந்து அறிக்கை விட்டார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை செய்தியாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் புறப்பட்டார் இங்கே தன்னுடைய ஆர்கே நகர் தொகுதிக்கு. அதை ஒட்டி ஒரு ரெண்டு மூன்று பகுதிகளுக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் பலம் வந்தார். எப்படி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வருவாரோ அதே போல வந்தார். அவர் அரை மணி நேரம் தான். நான் கேட்கிறேன், அந்த வேனில் இருந்து அவர் கீழே இறங்கினாரா? அந்த வேனில் இருந்து இருக்கக்கூடிய அந்த கதவினுடைய கண்ணாடியை திறந்தாவது பொதுமக்களை பார்த்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை அழைத்து உங்களுக்கு என்ன குறை, என்ன பிரச்சனை என்று கேட்டாரா? இல்லையே. நான் இன்னும் கேட்கிறேன், அவர் சொன்னார் எதிர்பாராத மழை வந்துருச்சு, நூறாண்டு காலமாக இல்லாத மழை வந்துருச்சு, அதனால் இந்த பாதிப்பு என்று சொல்லுகிறார். நான் இங்கே குறிப்பிட விரும்புவது வானிலை ஆராய்ச்சி மையம் சில நாட்களுக்கு முன்பு மழை வரக்கூடிய ஒரு ரெண்டு ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கிறது. அந்த எச்சரிக்கை விடுத்தது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ஜவடேகர் அவரே நாடாளுமன்றத்தில் தெருமுனையில் பேசல, நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார். முன்கூட்டியே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மழை வரப்போகிறது, அதனால் பாதிப்பு வரும் என்று அரசுக்கு மட்டுமல்ல உள்ளாட்சித்துறைக்கு நாங்கள் எச்சரித்திருக்கிறோம் என்று அந்த துறையினுடைய அமைச்சர் மிக விளக்கமாக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்படி பேசி இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இதுவரையில ஏதேனும் பதில் சொல்லக்கூடிய நிலையில தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது இந்த ஆட்சியோ விளக்கம் சொல்லி இருக்கிறதா? அதற்குரிய காரணத்தை இதுவரையில் சொல்லி இருக்கிறதா? இல்லையே. சட்டமன்றத்தை கூட்டுங்கள், விவாதிப்போம், பிரச்சனைக்கு விடுவு காண வேண்டும், பிரச்சனைகளை எல்லோரும் வந்து நாங்கள் சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லுகிறன. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மழை வந்த உடனே உடனடியாக எங்களை அமைச்சராக இருந்த நேரத்தில் 99ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதே போல ஒரு மழை வந்துச்சு, தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சென்னைக்கு குடிநீரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புழல் ஏரி, அந்த புழல் ஏரி உடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட நேரத்தில் அதுவும் எந்த நிலையில் என்று கேட்டால் அங்கிருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விடியற்கான 3 மணி அளவில் 4 மணி அளவில் கண்டுபிடித்து உடனே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மேலதிகாரிக்கு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஆட்சித்தலைவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அப்பொழுது விடியற்காலை 4 மணி இந்த செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞரிடத்தில் நேரடியாக அல்ல அங்கிருந்து உடனடியாக தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லுகிறார். எப்பொழுது நன்றாக கவனியுங்கள், விடியற்காலை 4 மணிக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் அதிகாரி பிரபாகரன் அவர்கள் அவர்தான் இந்த செய்தியை சொல்லுகிறார். செய்தியை சொன்னதும் அடுத்த வினாடி கோபாலபுரத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கிளம்பி 4:30 to 5 மணிக்கு இதே சென்னை செஞ்சாஜ கோட்டைகளை வந்து உட்காருகிறார். அதிகாரிகளை கூப்பிடுகிறார், பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கூப்பிடுகிறார், தலைமைச் செயலாளர் அழைக்கிறார்,
இன்னும் நான் சொல்லுகிறேன், அந்த நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் தான், இதோ இங்க அமர்ந்திருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள். அவர் அப்பொழுது சென்னையில் இல்லை. அவரும் விடியற்கால அவருடைய வீட்டில ஒரு துயரச் செய்தி அவருடைய மாமனார் மறைவு செய்த பொழுதுதான் அவருக்கு கிடைக்கிறது. அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த இறுதி மரியாதை செய்வதற்காக அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு காரிலே போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் சொல்ல தலைவரே தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். அப்பொழுது நான் துக்க நிகழ்ச்சிக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று அண்ணன் துரைமுருகன் சொன்னப்போ தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வர வேண்டாம், நீ உன்னுடைய மாமனார் இறந்திருக்கிறார், ஒரு உன்னுடைய எல்லத்திலே ஒரு துயரமான செய்தி நடந்திருக்கிறது, நீ அங்கே போ, நான் புடவேரிக்கு நானே போகிறேன் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே நேரடியாக வந்து நிவாரணப் பணிகள் உடனடியாக ஈடுபட்டு அந்த ஆபத்தில் இருந்து அன்றைக்கு காப்பாற்றிய சென்னை மாநகர மக்களை காப்பாற்றிய தலைவர் தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியில நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தவறுக்கு நீதி கேட்டு விசாரணை கமிஷனை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்று இன்றைக்கு இந்த போராட்டத்தை அறப்போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே சென்னையை நாசக்காடாக ஆக்கி இருக்கிறார்கள். ஏறக்குறை 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறை 20 லட்சம் மக்கள் இந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 700க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இதற்கு முழு காரணம். ஆகவே செம்பரம்பாக்க ஏரியை முறையோடு திறந்திருந்தால் நிச்சயம் இந்த ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஜெயலலிதா அவர்கள் இது எதோ எனக்கு தெரியாது என்று இன்றைக்கு தப்பித்துக் கொண்டிருக்கலாம். அமைச்சரவை என்று சொன்னால் அது ஒரு கூட்டு பொறுப்பு. ஆகவே உதவி பொறியாளர் தான் இந்த தவறு செய்தார் என்று சொல்லி பொறியாளர் தப்பித்து விட முடியாது. பொறியாளர் தான் இந்த தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி தலைமைச் செயலாளர் தப்பித்து விட முடியாது. தலைமைச் செயலாளர் தான் தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி அமைச்சர்கள் தப்பித்து விட முடியாது. அமைச்சர்கள் தான் தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி முதலமைச்சரும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. எனவே ஜெயலலிதா இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரப்போகிறது. இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறேன், 2016 மே மாதம் நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.